அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வு எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். தஞ்சாவூரிலிருந்து ஆர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். அட்சய லக்ன பத்ததி அடிப்படை ஜோதிட வகுப்பு வரக்கூடிய 5/10/2022 புதன்கிழமை அன்று விஜயதசமி அன்னைக்கு பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆர்வம் உள்ளவங்க, ஜாதகம் படித்தும் இன்னும் பலன் சொல்ல திணறவங்க, இன்னும் துல்லியமாக பலன்களை கொடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு அரிய வாய்ப்பு, தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. அது என்னங்க அட்சய லக்ன பத்ததினா என்ன? அட்சயம் அப்படின்னா வளரக்கூடிய ஒரு ஜோதிட முறை. லக்னம் வளரும் அப்படின்னு சொல்லி அந்த வளரக்கூடிய லக்னத்தை வச்சு பலன் எடுக்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை தான் அட்சய லக்ன பத்ததி. சரி, இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அல்லது என்ன, அதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பல விஷயங்கள் இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு தெரியாமையே போயிடுது. அது தெரியாததுனாலேயே நமக்கு வரக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கும்னு புரிஞ்சுக்க முடியாமல் பல அவஸ்தைகளுக்கு ஆளாகி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுனா அதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது நடந்ததுக்கப்புறம் தேடுறதை விட வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த நேரத்தில் இது தான் நடக்கும், இது தான் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த வரம் நமக்கு நல்ல விதமாக இருந்தால் அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம். அல்லது இந்த பாதம் முள்ளாக இருக்குது, இந்த பாதம் கரடு முரடாக இருக்குது, இதில் போனால் நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த பாதையை விட்டுட்டு வேறு பாதைக்கு போகலாம். உதாரணமாக இன்றைக்கி நிறைய பேருடைய எண்ணங்கள் வந்து கேள்விகள் என்னவாக இருக்குது அப்படின்னா, வருமானம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு தடையான ஒரு விஷயமாக இருக்குது. அந்த வருமானம் வராது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க, எல்லாருடைய ஜாதகத்திற்கும் வருமானம்ங்கிறது உண்டு. ஆனால் எதை நோக்கி போனால் நமக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. அப்போது நமக்கு ரெண்டாம் பாவம் அட்சய லக்னம், இன்றைக்கி ஒருத்தருடைய பிறப்பு லக்னத்திலிருந்து அவர் வயது கூறிய லக்னத்தை நகர்த்தி அட்சய லக்னம் இன்றைக்கி என்னவாக இருக்கோ அந்த லக்னத்திற்கு வருமானத்தை தரக்கூடிய பாவகம் எப்படி இருக்குது, அப்போ அவருக்கு வருமானத்தை கொடுக்க கடமைப்பட்டவங்க யாரார், அதை சார்ந்து அவங்களுடைய பயணங்களை எடுத்து வச்சாங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலியமாக அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதை விட்டுட்டு வருமானம் கிடைக்காத ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு முதலீடு பண்ணி நஷ்டம் அடைஞ்சிட்டோம், கடன் ஆயிடுச்சு, அந்த கடனை எப்படி கட்டுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த ஜாதகம்ங்கிறது நமக்கு பார்க்க தெரிஞ்சதுன்னா அந்த வழியை தவிர்த்துட்டு நம்ம ஒரு நல்ல வழிக்கு பயணம் செய்யலாம். இப்போ ஒருத்தர் படித்த படிப்புக்கு உரிய வேலை தான் வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அட்சய லக்னத்திற்கு படிக்கிறது ஒன்றும் வருமானத்தை தரக்கூடிய, அதாவது தொழில் ஸ்தானம் வேறாகவும் இருக்கும் பட்சத்தில் அவங்க படிக்கிறது வேற தொழில் வேறையாக அமையும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு படிப்புக்குரிய வருமானம் கிடைக்காம போயிடும். அப்போ படிப்புக்குரிய வருமானமே இருக்கா, அல்லது உள்ளூரில் அவங்களுக்கு வருமானமா, வெளியூரில் வருமானமா, வெளிநாட்டில் வருமானமா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வருமானத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து திருமணம் சார்ந்த நிகழ்வுகள். இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு நம்மளுடைய கற்பனைக்கு உகந்த மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அவங்கவுங்க ஜாதகப்படி அவங்களுடைய ஏழாம் பாவத்தில் என்ன பிராப்தம் இருக்கோ அதன்படி தான் அவங்க வாழ்க்கை அமையும். அது எப்படிப்பட்ட மாப்பிள்ளையாக அமைஞ்சால் நல்லது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த ஜோதிடம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்க முடியும். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு ஜாதக அமைப்புப்படியே படித்த மாப்பிள்ளைக்கு வாய்ப்பு இருக்காது, அல்லது படித்த மாப்பிள்ளை கிடச்சதுன்னா அவங்க கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை சந்திப்பாங்க, வீடு உள்ள மாப்பிள்ளை கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜாதகருக்கு இல்லை பையன் நல்லா படித்த மாப்பிள்ளை தான் வேணும், வீடு உள்ள மாப்பிள்ளை தான் வேணும்னு நம்ம வெயிட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, வயது ஏறிக்கிட்டே தான் போகும், நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான மாப்பிள்ளை கிடைக்காது. இதெல்லாம் நம்ம இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் படிக்கிறதுனால நம்மளுடைய ஏழாம் பாவம் எப்படி வேலை செய்யுது, நமக்கு எப்படியான வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்து வெளிநாட்டு கனவு. இந்த வெளிநாடு போய் நிறைய பேர் சம்பாரித்தோம், வீடு கட்டினோம், இடம் வாங்கினோம் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதை நம்பி இவங்களும் ட்ரை பண்ணுவாங்க,
வெளிநாட்டுக்கு நம்பி பணத்தை கட்டினா அந்த பணமும் வராது, விசாவும் வராது, வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கே நல்ல கம்பெனியாகவும் அமையாது. அப்போ இதெல்லாம் எதனால் அப்படின்னா அவங்களுடைய வெளிநாட்டு பயண வாய்ப்பு அவங்க ஜாதகத்தில் மைனஸாக இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கும், ஆனால் போனால் அங்கே கஷ்டப்படுவோங்கிற அமைப்பும் இருக்கும். அப்போ அது எதனால் அப்படிங்கிறத அது நமக்கு ஜாதகம் பார்க்க தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரியான தடைகளை நம்மளால் தவிர்த்துக்க முடியும். அடுத்து வீடு. ஒரு சிலருக்கு இடம் வாங்கி வீடு கட்டணும், நமக்கு பிடிச்ச மாதிரியான வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் அவங்க ஜாதகத்தில் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ பழைய கட்டண வீடாக வாங்கி அதில் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஆல்ட்ரேஷன்லாம் நம்ம பண்ணிக்கிட்டால் நல்லது. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இடம் பிராப்தம், வீடு பிராப்தம் அப்படிங்கிறது உண்டு. அப்போது அவங்களுடைய கொடுப்பினை என்னவோ அந்த கொடுப்பினைக்கு உகந்த வழிகளை காமிக்கிறது தான் இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறை. வாங்க, வந்து கற்றுக்கோங்க. வரங்களும் வாய்ப்புகளும் நமக்கு எல்லா நேரத்துலையும் அமைஞ்சிறது கிடையாது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஜயதசமி நாள் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஜாதகம் எல்லாருமே கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே உண்டு. இது ஒரு அறிவியல், இது ஒரு சயின்ஸ், இது ஒரு கல்வி, இது ஒரு வாழ்க்கை கல்வி அப்படின்னு சொல்லலாம். இதை எல்லாருமே கற்றுக்க முடியும். எல்லாருமே அவங்கவுங்களுடைய அறிவு கேட்டின அளவில் அவங்க பலன்களையும் எடுக்க முடியும். அதுவே ஒரு தொழில் முறையாக செய்யணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு வாக்குப்பளிதமும் அந்த தொழில் முறையாக செய்யக்கூடிய பிராப்தமும் ஜாதகத்தில் இருக்கணும். மற்றபடி இது எல்லாருமே கற்றுக்க முடியும். எல்லாருமே கற்றுக்கக்கூடிய ஒரு சுலபமான ஒரு ஜோதிட முறை தான். அதுவும் இந்த 15 நாள் அடிப்படை வகுப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வாங்க, வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.